மேனேஜர் தான் அந்த செட்லேயே உட்காந்துருக்கணும், நம்ம வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காரணும்னு நினைக்காம அவர் இருந்தார். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன சொன்னார்னா, நம்ம இங்கே உட்காந்தோம்னா கொஞ்சம் செலவு வந்து குறையும், பணத்துடைய மதிப்பு நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. பணம் அதனுடைய வலி அது எனக்கு தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா. நான் இங்கே உட்காந்தா அது குறையும், அப்போ தான் தெரிஞ்ச சினிமான்றது லாபமான ஒரு தொழில், அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அந்த வகையில் நான் பிரபாகர் சாரை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ஓ, இப்படி தான் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருந்தோம்னா இது ஒரு லாபமான ஒரு தொழில் தான். உண்மையிலே போட்ட முதலீடை தாண்டி மிக அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு துறையாக சினிமா அன்னைக்கு தான் எனக்கு தெரிந்தது. அதே மாதிரி பிரபு சாரும் பிரகாஷ் பாபு சாரும், அவங்க ஆஃபீஸ்குள்ளார் நுழைஞ்சோம்னா நம்ம வந்து ஒரு புதிய ஆள் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுடைய அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையில் நம்ம நெகிழ்ந்து போகணும், அந்த அளவுக்கு அவங்க வந்து மரியாதை கொடுப்பாங்க. இப்படி எல்லோருடைய அன்பும் எல்லோருடைய ஈடுபாடும் இணைந்தது தான் இந்த மான்ஸ்டர். மான்ஸ்டரில் ரெண்டு நாயகர்கள் இருக்காங்க, ஒரு நாயகன் எஸ் ஜே சூர்யா சார், அதுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் நடிச்சிருக்கிறாரு, அவங்க பேர் என்னன்னு தெரியல, ஆனால் எலின்னு சொல்லலாம். அவர் தான் மிக அற்புதமான ஒரு அது வந்து ஒரு ரியலாக இருந்துச்சு. அந்த அவங்க அந்த எலி வரக்கூடிய காட்சிகள்லாம் மிக அருமையாக இருந்தது. அதை எடுத்த கூகுள் பினாய்க்கு வந்து உண்மையிலே ரொம்ப நன்றியை சொல்லுவோம். ஆர்ட் டைரக்டர் சிவசங்கர் சார், மியூசிக் போட்ட பிரபாகர், எல்லாருக்கும் எல்லாத்த விட இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து நடித்து கொடுத்த எங்களுடைய பிரியா பவானி சங்கர் மேடத்துக்கும் நன்றி. இந்த அரங்கத்திற்கு இந்த இந்த விஷயங்களை வடிவமைத்து கொடுத்ததுக்கு ஜான்சன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் ஆக்சுவலாக ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நான் ஏறி பேசுகிறது. இவ்வளோ நாளில் வந்துட்டு நான் அங்கே கஷ்டமே போயிருக்கேன். இதில் டைரக்டர், கேமராமேன், ஃபேஸு பண்ண ஒர்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப. எல்லாருக்கும் வணக்கம். மான்ஸ்டர் நெல்சன் வெங்கடேஷோட ஒரு நாள் கூத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதே அந்த டீம் அப்படியே இந்த படத்தில் திரும்பி ஒர்க் பண்ணோம். கோகுல், நானும், ஜஸ்டின், நெல்சன் எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி. எப்படி ஒரு நாள் கூத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் டெபியூ டைரக்டர், அப்போவே அவர் கிளியராக இருந்தார். நான் அந்த ஆடியோ லான்ச்சஸ் சொன்னேன், அவர் எவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்தை வேலை வாங்குவார்னு. இப்போ இந்த படத்தில் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்னமும் கொஞ்சம் கிளியராக இருந்தார் இந்த படத்தில். ஸோ நெல்சனோட இந்த படத்தில் வந்து கதை சொல்லும்போது எலி இது ஒரு சின்ன படமாக பண்ணலாம் அப்படிதான் சொல்லி என்கிட்ட சொன்னார். ஒரு நிறைய கதை வச்சுருந்தார், இந்த கதை பண்ணணும், பொட்டென்ஷியலில் பண்ணுறோம் சாபு அப்படின்னாரு. ஓகே சார், பண்ணலாம், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கு அப்படின்னா. பட் சின்ன படம்னு சொன்னது என்றைக்கு சொன்னான்னு தெரியல, அன்னிலேருந்து இந்த படம் வந்துருவோம். இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட், குழந்தைங்களை வச்சு பண்ணோம், அதுவும் அந்த குழந்தைங்க வந்து எலி கேரக்டர்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கன்வே பண்ணோம் அப்படின்ட்டு. இது எப்படின்னா முழுக்க முழுக்க டைரக்டர் சாரும் எஜ்ஜசூரிய சாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சாங் கொரியோகிராஃப் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிற்கணுன்னா பல வருஷம் கஷ்டப்பட்டுருக்கணும், ஒரு படியாக ஏறி உழைச்சி ரொம்ப தியாகம் பண்ணி இங்கே நிற்கணும். ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ்க்கு என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொறுப்பை கையை கொடுத்து காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்பினான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். இந்த நன்றியை நான் வாழ்நாள் பூரா சுமந்து தான் ஆகணும். இதுக்கு அடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டது ஏன்னா எனக்காக டைரக்ஷன் டீம் ராஜ்குமார்,
மர்ஃபி சார் ஆன் ஸ்டேஜில் ஆன் சைட்டில் ராஜாராம் முருகேசன் மந்திரமூர்த்தி இவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப குறைவான சமயத்தில் எனக்கு ரொம்ப பயிற்சி அடைந்தா ஜி மைம் ஸ்டுடியோ மைம் கோபி அண்ணா இவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இதோட பெருமை எனக்கு என்ன வேணும், பவித்ரா அக்கா மது இவங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதைக்குரிய வணக்கம் நன்றி. ஒரு ஒரு சீன்லேயும் என்னை அருமையாக காட்டுறதுக்கு பினாய் சார் ரொம்ப தேங்க்ஸ். எஸ் ஜே சூர்யா சார் எதிர்க்க நிற்கிறதுக்கே எனக்கு உதறுது. அவர் என்னான்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆயிருக்கோன்னு என்னை வெளியே வந்து கேளுங்க சொல்கிறேன். ஒரு புது ஆளான்னு நினச்சி வெறும் ரொம்ப சாதாரணமாக எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. டீசரில் பார்த்துருப்பீங்க, நிற்கிறதுக்கே பயப்படுறேன்னு அரையிறதுக்கு சொல்கிறாரு. சுதேஷ் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ், அவ்வளோ சாதாரணமாக சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு பதறினேன், பயப்பட்டேன். அவர் சொன்னார், இல்லை சார் நல்லா புடிங்க எழியுங்க அடிங்க அப்போ தான் அந்த ஃபீல் வரும் அப்படின்ட்டு. அடித்தேன், ஃபீல் வந்தது. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய மேடையை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. நான் பேசுறதுல ஏதாவது தவறு இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த மான்ஸ்டர் மூவி எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான மூவி. ஃபஸ்ட்டு வந்து இது நான் கோகுல் அப்புறம் சாபு சார் நெல்சன் சார் சங்கர் சார் இவங்க எல்லாத்துக்குமே இது சேர்ந்து ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம். ஸோ இதே டீம் வந்து அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஸோ அவங்க இல்லைனா இது இந்த டீம் வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிருக்காது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கு இருக்கிற வேவ் லென்த் வந்து அப்படியே நாங்கள் இதில் இன்னும் பெட்டர்மெண்ட் இருந்துச்சு ஒர்க் பண்ணுறப்ப வந்து. ஏன்னா போன தடவை இருக்கிறத விட இப்போ வந்து நாங்கள் இன்னும் நிறையா அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம். ஸோ அதோட அவுட்புட் வந்து கண்டிப்பாக பெட்டராக எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் அது பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க எஸ் ஜே சூர்யா சாருக்கும் அப்புறம் பிரியா பவன் சங்கர் கருணாகரன் சார் எல்லாருமே வந்து ரேட் இது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பார்க்குறப்ப வந்து எனக்கு இப்போ ஆர்ஆர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ ஜே சூர்யா சார் ஆக்டிங்காக இருக்கட்டும் அந்த ரேட் நிற்கிறப்ப நெல்சன் சார் நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு எவ்வளோ நேரம் அந்த ரேட்காண்டினா வெயிட் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க். அப்புறம் பர்சனலாகவே இப்போ ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணப்போ ஜே சூர்யா சார் இருந்தார், அவர்கிட்ட எனக்கு நிறையா இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஃப்ராங்கா சொன்னோன்னா அவரோட கான்ஃபிடென்ட் அவர் வச்சுருக்கிற டார்கெட்னா வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ அவரோட ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா அவர் இந்த சினிமாவில் இவ்வளோ இன்ன வரைக்கும் இன்னும் இத்தனை வருஷமாக அவர் சஸ்டெயின் ஆகிறார்னா அவரோட ஆம்பிஷன் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஆடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூக்கும் அனைவருக்கும் நன்றி. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் இந்த ஃபஸ்ட்டு இந்த படம் அந்த கம்பெனி முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் பேசிக்கிட்ட விஷயங்களை ஒரு ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த படங்களை சரியான விதத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி அதில் ஆரம்பித்து மாயா அண்ட் மாநகரம் அடுத்தது மான்ஸ்டர் வந்திருக்கு. எல்லோரும் என்ன மா சென்டிமெண்ட்டாருன்னு எங்களோட சென்டிமெண்ட் நல்ல படம் பண்ணுறது மட்டும்தான், டைட்டில் கிடையாது. அடுத்த படம் டைட்டில் பேர் அந்த மா சீரீஸ் மாறிடும். அண்டு சின்ன வயசில் ஒவ்வொரு டைமும் தீபாவளி பொங்கல் மாதிரியான நேரங்களில் நான் ஊர் வந்து சத்தியமங்கலம் பக்கத்தில் அங்கே எப்படியும் வருடத்துக்கு ஒரு முறையாவது நெல் விளைச்சல் இருக்கக்கூடிய பகுதி அங்கே தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நாட்களில் வந்து ட்ரெஸ் எடுத்து வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த அன்றைக்கி ட்ரெஸ் புது ட்ரெஸ் கொடுப்பாங்கன்னு தெரியும், ஆனால் முதல்ல காமிச்சா உடனே போட்டு பார்க்கணும் நடமுடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எப்போவுமே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு முக்கியமான தீபாவளி ட்ரெஸ்ஸு வந்துருச்சா வந்துருச்சா எல்லாம் இது இருக்குது தரேன்னு சொல்லிட்டு இது பண்ணி காலையில் எல்லாம் குளிச்சுட்டு வா அதுக்கப்புறம் தரேன்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு வந்து ஆர்வமாக ட்ரெஸ்ஸு கேட்குறப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஜீன்ஸ் பேண்ட், அப்போல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டுங்கிறது பெரிய விஷயம். ஸோ பேண்ட் எடுத்து போட்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து போட்டு பார்த்தா பின்னாடி பெரிய ஓட்டை. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு கொண்டு போய் மேலே இட்டு மேலே அந்த அட்டாரின்னு சொல்லுவாங்க அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது எலி வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பித்த கோபம் வந்து எலி மேலே, எலி எங்கே இருந்தாலும் துரத்தி துரத்தி அடிப்போம். பட்
இந்த மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமான படங்கள் பண்ணணும்னு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு நெல்சன் சொன்ன மாதிரி கமல் தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பாப்ல, நெல்சன் ஃப்ரெண்டு, ஒரு நாள் குத்து படம் வந்திருக்கு சார் பாருங்க பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாப்ல. படம் பார்த்தோம், செகண்ட் தேர்ட் வீக்கில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். படம் பார்த்து முடிச்சு அந்த அப்போ நான் அந்த அடியாலகே சாங் அந்த படத்தில் இருக்குன்னு கூட தெரியாது. பார்த்தோம், பார்த்துட்டு ஒரு படம் பார்த்து ஒரு ரெண்டு நாள் அந்த படத்தினுடைய அந்த அதனோடய இது சொல்லுவாங்களே ஃபீல் சொல்லுவாங்களே ஒரு இதமான ஒரு ஒரு அனுபவம். ஒரு டூ டேஸ் கழிச்சும் அந்த படத்து மேலே ஒரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பேசிட்டோம், அந்த படம் சம்பாட்டு ஏதோ ஒரு 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 லைட்டர் மூமெண்ட், ஒரு வார்மாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல இதமான அனுபவங்களை அதை நமக்குள்ளே இலகுவாக கடத்தக்கூடிய ஒரு ஒரு இயக்குனராக நான் நெல்சனை எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்தில் நெல்சன் கிட்ட அப்புறம் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக நெல்சனோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் பண்ணுறப்போ அந்த கதையில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறப்போ ஒரு 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 நான் சொல்ல நினைக்கிறேன், ஒரு வள்ளலார் பக்தனாக ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே அவங்களுடைய லைஃப்பில் பார்ப்போம், ஒரு 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 பூ ஐ மீன் ஒரு ஒரு சின்ன பூச்சி எறும்புக்கு கூட எந்த ஒரு தீங்கிழைக்கு இழைக்காத ஒரு கொள்கையை கொண்ட ஒருத்தன் வாழ்க்கையில் ஒரு எலி புந்து படாத பாடுபடுத்துது, அந்த எலியை கொன்னாதான் அவன் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அப்போது அவன் எலியை கொன்னானா இல்லையா அப்படிங்கிறப்போ அந்த லைன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்படி ஒரு லைன் அண்டு நம்ம யாருமே வந்து ஒரு ஒரு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எலியை கடக்காமல் வந்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்குது, கண்டிப்பாக அதை பண்ணுவோம். வெறும் கிட்ஸ் அப்படின்னு டார்கெட் பண்ணாமல் இது ஒரு கதை, இந்த கதையை எல்லோரும் நம்ம எல்லாருக்கும் எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறப்போ நெல்சன் அதுக்கான நிறைய சிறத்தை எடுத்துகிட்டு அந்த மொத்த டீம் இங்கே நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன், கதாசிரியர் அப்படிங்கிற ஒரு ஒரு டெக்னீஷியன் ஒரு மிகப்பெரிய உருவமாகவும் ஒரு அடிப்படையாகவும் ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கும் பட்சத்தில் தமிழ் சினிமாவினுடைய நிலை இன்னும் அதிகமான உயர்த்தை எட்டும் அப்படியான ஒரு விஷயம் கம்மியாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு ஐ மீன் கதாசிரியர் இவர் சங்கர் அவரோட சேர்ந்து நெல்சன் ஒர்க் பண்ணுறது பார்க்குறக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறையா கதாசிரியர்கள் தனியாக கதை எழுதுறது மட்டும் முக்கியமான வேலையாக நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் என்னுடைய ஆசை. ஸோ அப்படி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க, அது ஒர்க் பண்ணுச்சு. பட் எப்பவும் வழக்கம் போல் அந்த ஒரு ப்ரெஷர் இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது ப்ரெஷர் இல்லை பயம்தான். ஒருத்தங்க நம்ம ஒரு கண்டினியூஸாக ரெண்டு படம் பார்க்குறப்ப அந்த இரண்டு படங்களுடைய அந்த அந்த மக்கள் வந்து அந்த படத்தோட சேர்த்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ நம்ம தப்பு பண்ணால் அந்த நல்லா படிக்கிற பையனுக்கு தான் அதிகமாக அடி விழுகும்பாங்க, அதை ஒரு சில ஒரு ரெண்டு மார்க் குறைஞ்சா கூட. ஸோ அந்த அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். நம்மளுக்கு இதுக்கு முந்தின படங்களுடைய ரிசல்ட் நம்ம படத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நெல்சன்கிட்ட சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் அதை அந்த எதிர்பார்ப்பு உங்கள் மேலே கண்டிப்பாக இருக்கும், அதை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் சொல்லிட்டு. அந்த வகையில் படம் பார்த்த வகையில் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. அண்டு இதில் மிக முக்கியமாக இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறப்போ எஸ்ஜே சூர்யா சார் பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு அவரை மான்ஸ்டராக பார்த்துட்ருக்கப்போ அவர் ஒரு மான்ஸ்டர்கிட்ட மாட்டினா எப்படி இருக்குங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுடைய ஒரு சொசைட்டியாகவும் நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டி ஒரு மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் கொண்ட ஒரு நம்மளுடைய நாடு, அங்கே மிடில் கிளாஸ் மக்களினுடைய வாழ்க்கை அதில் அவங்க சார்ந்த அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதான கதைகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஸ்டோரிஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல பாக்யராஜ் சாரோ பாண்டியராஜ் சாரோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு சாமானியனுடைய கதைகளை எடுத்துக்கிட்டு அதை மிக சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை சேர்க்கறதுக்கான கதைகள் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சரியான அதை தாங்கக்கூடிய திறமையான நடிகர்கள் வேணும். அந்த இடத்த விஜய் சூர்யா சார் அந்த ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ அந்த ஒரு பெரிய கேப் இருக்குது, அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை வந்து சார் சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவர் இந்த மாதிரியான நிறைய கதைகளை எடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ மே 17 இந்த படத்தை சம்மருக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த விழாவுக்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் பொட்டன்ஷியல் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஜஸ்டின் ரொம்ப நல்லா மியூசிக் கொடுத்துருக்காரு. ஒரு சாங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரீரெக்கார்டிங்க்கு பெரிய ஸ்கோப் இருக்குது, அதை வந்து ஃபுல் டைம் அதில் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு பொட்டன்ஷியல் டீம்
தங்க பிரபார் எங்களுக்கெல்லாம் தங்க மாமா. ஸோ அவர் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு டெக்னிக்கலாக ஏதோ எந்த ஒரு குறையும் இருக்கிறத இது பண்ணிக்க மாட்டார் பிரதர் பிரகாஷ் அண்ட் கோபினா. அண்ட் எல்லாருக்கும் இந்த டீம் அரவிந்த் அண்டு நிர்மல் அண்ட் ஹோல் ப்ரொடக்ஷன் டீம் ராஜாராம் அண்ட் சிராஜ் அத்தனை பேருக்கும் இந்த ஜான்சன் கோகுல் கிருஷ்ணா. ஸோ மற்ற எல்லாருக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மே 17 மான்ஸ்டர். தேங்க்யூ.